Hi friends, welcome to my innovation. இன்றைக்கி வீடியோவில் வந்து வீடு தேடி வரும் மல்லிகை பொருட்கள் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லைங்க, நம்பர் ஒன் குவாலிட்டியில் வரப்போகிறதா பார்க்க போகிறோங்க. நீங்கள் நினைக்கலாம் அதே என்ன நம்பர் ஒன் நம்பர் டூ அப்படின்னு நினைக்கலாங்க. நான் உங்களுக்கு ப்ரூஃபோடையே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன், வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கொல்லிமலையிலேருந்து தான் இன்றைக்கி நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். கொல்லிமலை அப்படின்னாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் வந்துடும் நினைக்கிறேன். ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா மிளகு, கடுகு, வெந்தயம், சோம்பு, ஜீரகம் இதெல்லாம் வந்து விளையக்கூடியதுங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில் ரொம்ப ஃபேமஸ் தான். டைரெக்டாக நமக்கு அங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்குங்க. இப்போ எந்த ஒரு பொருள், நட்ஸ் ஆகட்டும், மளிகை பொருள்கள் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே தரம் ஒன்று தரம் இரண்டு அந்த மாதிரி உங்களுக்கு வித்தியாசம் கண்டிப்பாக வருங்க. நம்ம இன்றைக்கி தரம் ஒன்று தான் வாங்கியிருக்கோம், நம்பர் ஒன் குவாலிட்டியில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோங்க. எப்படி டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாங்க. நான் இன்றைக்கி வாங்கின பேக்கேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 1250 வாங்கியிருக்கேன். அப்போ நீங்கள் நினைக்கலாம் ஒரு வருஷத்துக்கு உண்டானது வாங்கினா இது பூச்சி பிடிச்சிருமா அப்படின்னுலாம் நினைக்கலாம். அந்த மாதிரியெல்லாம் எதுவும் ஆகாது. இல்லை எங்களுக்கு அவ்வளோ குவான்டிட்டி வேண்டாங்க, கம்மி குவான்டிட்டியில் வேணும் அப்படின்னாலும் 599 கூட எங்ககிட்ட பேக்கேஜ் இருக்குது. 599 கூட இருக்குங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரெண்ட்டு தெரியும். நம்பர் ஒன் நம்பர் டூக்கு வந்து நல்லாவே டிஃப்ரெண்ட் தெரியும். மிளகெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஒரிஜினல் மிளகாக இருந்தது. நான் வந்து பவுடர் பண்ணப்போ கூட அவ்வளோ நல்ல ஸ்மெல்லாக இருந்தது. பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ ஸ்மெல் நல்லா இருந்ததுங்க. இப்போ தான் எனக்கே தெரிஞ்சது இவ்வளோ வித்தியாசம் நமக்கு இருக்குமா அப்படின்றதே தெரிஞ்சுது. இப்போ நான் என்ன பேக்கேஜ் வாங்கினேன் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு வந்து அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் வந்து புக் பண்ணிங்கன்னா வித்தின் ஒன் டேலேயே உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணிடுவாங்க. ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகுது பாருங்கள், அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வாட்ஸ்அப்பும் சென்ட் பண்ணிக்கலாங்க. உங்களுக்கு ரெண்டு டைப் ஆஃப் பேக்கேஜ் வரும். 599 ஒரு பேக்கேஜ் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1250 ஒரு பேக்கேஜ் வருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். இப்போ நம்ம வாங்கினதில் என்னென்ன ஐட்டம் இருக்குது, எவ்வளோ குவான்டிட்டி வருது அப்படின்றதையும் பார்க்கலாம். இப்போ இவங்க கிட்ட வாங்குறக்கும் நம்ம வெளியே வாங்குறக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. 400-450 வரைக்கும் நமக்கு மிச்சம் வருது. அது மட்டும் இல்லாமல் நம்பர் ஒன் குவாலிட்டியில் நம்ம வாங்கின ஒரு ஹாப்பினஸும் இருக்கும் நமக்கு. இப்போ இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா பக்காவாக நல்ல சேஃப்டி பேக்கேஜ் தான் பண்ணியிருக்காங்க. மிளகும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உங்களுக்கு 1 கிலோ தான் வரும். நான் வந்து 1 கிலோ மிளகு தேவையில்லை, அதை மட்டும் எனக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிவிடுங்க அப்படின்னு சொன்னேன். பாக்கி ஐட்டம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 1 kg பேக்கேஜில் தான் வந்திருக்கு. இப்போ ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா 1 கிலோ, மிளகு 1 கிலோ, வெந்தயம் 1 கிலோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1 கிலோ குவான்டிட்டியில் தான் கொடுக்குறாங்க. அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிரியாணி இலையும் பட்டையும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்குறாங்க. இதை வந்து நிறையா பேர் பண்ணுறாங்க. ஆனால் வந்து எல்லாமே வந்து 4 அதாவது வெந்தயம், ஜீரகம், மிளகு இந்த மாதிரி தான் கொடுப்பாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராவாக அடிஷ்னலாக பட்டையும் பிரியாணி இலையுமே நமக்கு கொடுக்குறாங்க. இப்போ கடுகு 1 கிலோ, வெந்தயம் 1 கிலோ, ஜீரகம் 1 கிலோ, சோம்பு 1 கிலோ, மிளகு 1 கிலோ, டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 5 kg வந்துடும். உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் எவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸ்ஸாக இருக்குது பாருங்கள். எனக்கு பாக்ஸ் ஓப்பன் பண்ணும்போது எல்லாமே கவர் பக்காவாக பேக்கிங்கில் இருந்தது. இருந்தாலும் அந்த ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் இருந்ததுங்க. ஃப்ளேவர் வந்து சூப்பராக இருந்தது. இப்போ நான் சோம்பு வந்து ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த சோம்பு தான். நம்ம நார்மலாக நம்ம பக்கத்தில் நியர்பையில் இருக்கிற ஷாப்பில் தான் நான் வந்து வாங்கியிருக்கேன். இப்போ இதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்றத நான் பார்க்குறோம். இது எவ்வளோ நல்லா ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். பார்க்கும் பொழுது அதோடய சைஸும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா நான் ஸ்மெல் பண்ணி பார்க்குறோம், அவ்வளோ நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. அதுவே நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்மெல்லே இல்லை, அது ஒரு கலரே வந்து டிஃப்ரெண்ட் கலராக இருந்தது. உங்களுக்கு நான் காமிக்கிற பாருங்கள், இப்படி பார்க்கும் பொழுதே நமக்கு தெரியுது எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம 1 வருஷத்துக்கு வாங்கி வச்சுக்கிறோமே பூச்சி பிடிச்சிருமனா கண்டிப்பாக அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்க. கிராம சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் வாங்கி வச்சுக்குவாங்க. நம்ம சிட்டியில் இருக்கிறவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா மந்த்லி பட்ஜெட் போட்டு நம்ம அந்த மாதிரி வாங்குவோம். ஆனால் இதெல்லாம் ஒன் ஆஃப் த இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம ஒரு டைம் பண்ணிட்டாலே நமக்கு வந்து 1 வருஷத்துக்கு கவலையே இருக்காதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா தரம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது.
இது நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் மிளகு. இப்போ வந்து பேக்கேஜில் இருக்கிற மிளகுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பவுடர் பண்ணப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்தது. நான் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா ஸ்மெல் இல்லாத மாதிரி இருந்தது. கடுகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்ததுங்க, நல்ல ஒரு பெரிய பெரிய கடுகாக இருந்தது. இது எங்கிட்ட ஆல்ரெடி இருந்த கடுகு தான். எல்லாத்துலேயுமே நல்ல டிஃப்ரெண்ட்டு தெரியுதுங்க. என்னோடய ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட ரொம்ப நாளாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க இல்லை அவங்களோட ரிலேட்டிவ் எல்லாருமே வாங்குவாங்க. நான் தான் யோசிப்பேன் இவ்வளோ ஒன்றும் வாங்கி வைக்கணுமா, ஏன்னா கடுகெல்லாம் வந்து இவ்வளோ வாங்கணுமா அப்படின்னு நான் யோசித்தேன். கண்டிப்பாக வந்து இப்படி வாங்குறது நமக்கு நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குதுங்க. நீங்கள் மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நல்ல ஒரு தகவல் தான், அவங்களுக்கும் வந்து இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இப்போ நம்ம வாங்கின பேக்கேஜ் வந்து பார்த்திங்கன்னா 1250 உங்களுக்கு என்னென்ன வரும்னு பார்த்திங்கன்னா வெந்தயம் 1 கிலோ, ஜீரகம் 1 கிலோ, சோம்பு 1 கிலோ, மிளகு 1 கிலோ, இந்த மாதிரி எல்லாமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வ்ளாகோடு சந்திக்கிறேன். பை பாய்.